அடுத்து நேர்க்கிறாங்கண்டா, ஜும்மா துலுவையில் வந்து பாங்கு சொன்ன உடனேயே இமாம் வந்து மிம்பரில் ஏறினதுனால நம்ம சுன்னத் துலுவ முடியாமல் போயிடுதேன்னு கேட்குறாங்க. ஏன்னா மற்ற துலுவைகளை வந்து பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில டைம் இருக்கும், சுன்னத் துலுவுறதுக்கு நேரம் இருக்கும். அஞ்சு வேளை துலுகையிலும் வேறு சூழல் என்ன பண்ணுறாங்கன்னா, பாங்குக்கு இக்காமத்துக்கு இடையில ஒரு துலுகை இருக்குது அப்படிங்கிறாங்க, மகரிப்பு துலுகை உட்பட. ஆனால் மகரிப் துலுகையில் பெரும்பாலும் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, அனுப்பி மது ஆளுகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் மகரிப்புல அந்த மாதிரி வாய்ப்பு தரமாட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகரிப்புக்கு முன்னாடியும் துலுவை சொல்கிறாங்க, அஞ்சு வேளை துலுகையிலையுமே பாங்குக்கு இக்காமத்துக்கும் இடையில ஒரு துலுகை இருக்குது, சுன்னத்தான துலுகை இருக்குது. அதே நேரத்தில் ஜும்மாவை பொறுத்த வரைக்கும் பாங்கு சுன்ன பிறகு தான் ஜும்மா துலுவணுமா, அந்த சுன்ன துலுவணுமா, மற்ற நேரத்தில் என்ன செய்யணும், பாங்குக்கு பிறகு தான் சுன்ன துலுவணும். ஜும்மாவை பொறுத்த வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அப்படி சொல்லலை, ஜும்மாவில் இமா மிம்பரில் ஏறின பிறகுலாம் வரக்கூடாது. ஏறின பிறகு வந்து அதுக்கப்புறம் தொழுது உட்கார்றதா, இமா மிம்பரில் ஏறுறதுக்கு முன்னாடியே வந்துடும். அப்படி வந்தால் தான் அதிகபட்சமான நன்மை இருக்குது. என்ன நன்மை, யார் முத முதல்ல பள்ளிவாசலுக்கு வர்றாரோ அவர் ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்தாரு அப்படிங்கிற நன்மை அவருக்கு எழுதப்படும். ரெண்டாவது ஒருத்தர் வர்றாருன்னா மாட்டை குர்பானி கொடுத்தாரு இப்படின்னு வானவர்கள் வந்து வாசலில் உட்காந்துருப்பாங்களாம். யாரெல்லாம் ஃபஸ்ட்டு வர்றா, யார் செகண்ட் வர்றான்னு என்ன செய்வாங்க, அவங்களுக்கு வரிசைப்படி நன்மை எழுதுவார்கள். அடுத்து வர்றாள் ஆட்டை குர்பானி கொடுத்தாரு, அதுக்கு அடுத்த ஆள் வந்து கோழியை தர்மம் செஞ்சார், அதுக்கப்புறம் ஒரு ஆள் முட்டையை கொடுத்தாரு இப்படின்னு எழுதிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் இமாம் மிம்பரில் ஏறிட்டாரா, அந்த நன்மை எழுதக்கூடிய ஏட்டை வந்து வானவர்கள் மூடிடுவாங்களாம். மூடி விட்டு அவங்களும் பயான் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. அப்போ அந்த வகையில் இமாம் மிம்பரில் ஏறுறதுக்கு முன்னாடியே வரணும்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி முன்னாடியே வந்து சுன்னத் தொழுதுறோம். அதுக்கு ஜும்மா அன்னைக்கு நம்ம என்ன பார்க்கக்கூடாது, பாங்கு சொல்லிட்டாங்களான்னு பார்க்கக்கூடாது. பாங்கு சொல்கிற வரைக்கும் காத்திருந்து பாங்குக்கு பிறகு சுன்னத் தொழுவுறதே இல்லை, பாங்குக்கு முன்னாடியே சுன்னத் தொழுதுறலாம். இது ஜும்மாவில் விதிவிலக்கு. எந்த அடிப்படையில் நம்ம சொல்கிறோம், நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் அதுக்கு தான் வர சொல்கிறாங்க, நீங்கள் முன்கூட்டியே வந்து இமாம் மிம்பரில் ஏறுறதுக்கு முன்னாடியே நீங்கள் துழுவுங்கன்றாங்க. உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதோ, அல்லாஹ் உங்கள் விதியில் எவ்வளோ எழுதி வச்சுருக்கிறானோ அவ்வளோ துழுங்க, ரெண்டு ரக்கா துழுதாலும் சரி, நாலு துழுதாலும் சரி, ஆறு துழுதாலும் சரி, உங்கள் மீது விதிக்கப்பட்டது அல்லாஹ் எவ்வளோ உங்களுக்கு நேரம் வச்சுருக்கிறானோ அவ்வளோ நீங்கள் சுன்ன துழுவுங்க எப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சுன்ன துழுட்டு உட்காந்துருக்கணும். இமாம் மிம்பரில் ஏறிட்டாரா அமைதியாக இருக்கணும். அங்கே பாயன் உண்றது, அங்கே கற்களை வைத்து விளையாடுறது, அங்கே பக்கத்தில் உட்காந்து பேசிக்கொண்டிருப்பது, அதெல்லாம் எதுவும் செய்யக்கூடாது. ஒரு ஆள் பேசி கொண்டிருந்தா கூட நீ வாயை மூடுன்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்ன நன்மை வீணடிச்சிட்டிங்க, எந்த காரணத்தினாலே வாய் தரக்கூடாது. இமாம் மிம்பரில் ஏறிவிட்டால் அவருடைய பயானை கேட்கணும்னு செய்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சஹாபி கூட லேட்டாக வர்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரில் ஏறின பிறகு அவர் பள்ளிவாசலுக்குள்ளே வர்றார், ரசூலை பயான் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அவர்கிட்ட விசாரிக்கிறாங்க, ரெண்டு ரக்கா துழுதுட்டியா, அந்த ஜும்மாவுடைய சுன்னத்தை வந்து வீட்டில் கூட ஒருத்தர் துழுதுட்டு வரலாம், பேங்குக்கு முன்னாடியே துழுதுடலாம் தானே. அதனால் மிம்பரில் ஏறின பிறகு அவர் வந்தோடனே செய்கிறாங்க, ரசூலுல்லா நீ துழுதுட்டியான்னு விசாரிக்கிறாங்க, இல்லை துழுவலை, அப்போ இப்போ துழுவுங்கன்றாங்க. அப்போ இமாம் வந்து மிம்பரில் ஏறுறதுக்கு முன்னாடியே ஒருத்தர் வரணும், பேங்கு சொல்லாட்டிலும் பரவாயில்லை, அவர் வந்து சுன்னத்தை துழுவணும், அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. பேங்கு சொல்லிட்டாங்களா, இமாம் பயன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரா, துழுகாமல் இருந்தோமே ஆனால் என்ன செய்யணும்னு கேட்டால் அப்போ துழுவணும், அதனால் பிரச்சனை இல்லை. நீங்கள் பயான் கேட்க நினச்சாலும் செய்யணும், முன்கூட்டியே வரணும். பயான் கேட்க நினைக்கிறாங்க என்ன செய்யணும், அந்த குர்பானி கொடுத்த நன்மை நம்ம கிடைக்கணும், ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை, மாட்டை குர்பானி கொடுத்த நன்மையெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நினைத்தீர்களானால் நம்ம ஆரம்பத்தில் வரணுமே தவிர நம்ம லேட்டாக வந்து பயான் பண்ணுறாங்கன்னு நினைக்கக்கூடாது. பயான் பண்ணும்போது வந்தால் துழுவதற்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அனுமதிக்கிறாங்க. அதனால் பயான் நடந்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன செய்யலாம், தாராளம் துழுவலாம். பயானை கேட்போ தடையாகிவிடும் என்று நினைத்தால் ஆரம்பத்திலே நம்ம வந்துடணும்.